அனைவருக்கும் வணக்கம் இது கதை ரேடியோ தமிழ் திரு கூ அழகிரிசாமி அவர்கள் எழுதிய கிழவியின் லட்சியம் எனும் சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க இந்த சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்தது இந்த கதையில வர்ற காளி அம்மாள் இருபத்தைந்து வயதுல தன்னுடைய கணவனை இழந்தவள் கணவன் இறந்த போது அவளுக்கு நாலு வயசுல ஒரு மகன் இருந்தான் தான் ஒற்றையா நின்னு வாழ்க்கையோட போராடி அந்த மகனை வளர்த்தா காளியம்மா அந்த மகன் ஒரு கட்டத்துல காணாம போயிட்டான் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த கதை கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள் கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம் இருந்து இருந்து ஐம்பத்தாறு வயசுக்கு மேல காளியம்மாளுக்கு வாழ்க்கையில திகைப்பும் தத்தளிப்பும் ஏற்பட்டுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா கழிஞ்சது ஏன் வாழ்றோம் எதுக்காக வாழ்றோன்னே அவளுக்கு புரியல அவ சென்னைக்கு வந்து ஒரு வாரம் ஆயிருச்சு வந்து சேர்ந்த நாள்ல இருந்தே இந்த புதிய தவிப்பு ஆரம்பமாயிருச்சு பாவம் இத்தனை வயசுக்கு மேல இந்த அம்மா இப்படி திகைப்பும் தவிப்புமா கிடந்த அல்லாடுறாளேன்னு அவளை பார்த்து அனுதாபப்படக்கூட அங்க யாரும் இல்ல காளியம்மாளுக்கு இந்த ஐம்பத்தாறு வருஷங்கள்லயும் எத்தனை எத்தனையோ அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இருக்கலாம் அவ மனசுல எத்தனை எத்தனையோ உணர்ச்சிகள் புதுசா தோணி இருக்கலாம் எத்தனை எத்தனையோ உணர்ச்சிகள் செத்தும் போயிருக்கலாம் ஆனாலும் இத்தனை வருஷங்கள்ல அவ ஒரு நாள் கூட இப்படி திக்கு தசு தெரியாம தத்தளிச்சது இல்ல நான் என்ன செய்ய போறேன்னு அவ நினைச்சதே இல்ல இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னால அவ கணவன் செத்து போனான் நாலு வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு நடு தெருவுல அவன் நின்னான் ஆனா அப்ப கூட அவ கண்ணீர் விட்டு அழுதாலும் மனம் கலங்கல பாதுகாப்பான ஒரு முழுசும் வாழ்றதுக்கு தேவையான சேமிப்பு இருந்தது அதோட மனசுல தெம்பும் நம்பிக்கையும் இருந்தது இந்த வருஷங்கள்ல எத்தனையோ வருஷங்கள்ல பருவமழை இல்லாம பயிர் பச்சை எல்லாம் வாடி போயிருக்கும் ரெண்டனா கூலிக்கு கூட வேலை கிடைக்காம எத்தனையோ ராத்திரிகள்ல அவ தன் குழந்தையோடையும் பட்டினியோடையும் கதவை சாத்திட்டு படுத்திருப்பா இத்தனையும் அலட்சியமா தாண்டிட்டு தான் அவ இந்த ஐம்பத்தாறாவது வயதுல அடி எடுத்து வச்சிருக்கா இத்தனை வருஷங்கள்ல ஒரே ஒரு தடவை காளியம்மா மனம் கலங்கி போனதுண்டு அதுவும் கொஞ்ச நேரம் அடுத்தவங்களுக்கு தெரியாம தான் அது ஒன்பது வருஷங்களுக்கு முன்னால நடந்த ஒரு சமாச்சாரம் திடீர்னு ஒரு நாள் காளியம்மாளுடைய மகன் வேலாயுதத்தை காணல யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம அவன் ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டான் காளியம்மாளுக்கு இந்த பரந்த உலகத்துல இருந்த ஒரே துணை கோபம் இல்லாம மனஸ்தாபம் இல்லாம எங்கேயோ மாயமா மறைஞ்சு போயிருச்சு மகன் வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாங்கிற செய்தி உறுதியான அன்னைக்கு காளியம்மா வீட்டை பூட்டிக்கிட்டு ஓயாம அழுதா அழுக நின்ன பிறகு மனசு நிறைய வேதனை நிறைஞ்சிருந்தது மறுநாள் வீட்டுக்கதவ திறந்து வெளியே வந்ததும் பழைய காளியம்மாளாகவே நடந்துக்க முயற்சி பண்ணா அந்த முயற்சியில அவ வெற்றியும் அடைஞ்சா வேலாயுதத்துக்கு இது என்ன பிரச்சனை நீ அவனை என்ன இப்படி அவன் உள்ளத அப்படின்னு எல்லாரும் இதே கேள்வியே பல விதமா மாத்தி மாத்தி கேட்டாங்க அப்படி கேட்ட எல்லார்கிட்டையும் காளியம்மா ஒரே பதில் தான் சொன்னான் என் பிள்ளைக்கு அவனுக்கு என்ன சண்டை சச்சரவா என் கிட்ட கோவிச்சுட்டு போறதுக்கு அவனுக்கு என்ன காரியம் இருக்கு அப்படின்னு கேட்டா அப்புறம் எதுக்கு சொல்லாம கொள்ளாம உன் மகன் இப்படி ஊற விட்டே போகணும் அப்படின்னு ஊர் கேட்டுது அவன் எதுக்காக போனான்னு யாருக்கு தெரியும் போயிட்டு தான் திரும்பட்டுமே பத்தொன்பது வயசு இளவட்ட பயல யாரும் பிடிச்சு கெட்டியா போட்டுற போறாங்க அப்படின்னு துடுக்காவே பதில் சொன்னா காளியம்மா இருந்தாலும் மனசோட ஒரு மூலையில துயரம் இல்லாம இல்ல ஏதோ ஒரு வாரம் ரெண்டு வாரங்களுக்கு தான் அந்த துயரம் நீடிச்சது அதுக்கு பிறகு அந்த துயரமும் மறைஞ்சு போயிருச்சு இவ்வளவு நெஞ்சுரமும் தெம்பும் படைச்சிருந்த காளியம்மாளுக்கு தான் இப்போ என்னைக்கும் இல்லாத புதுமையா அடுத்தவங்களுக்கு என்னதுன்னு புரிஞ்சுக்க கூட முடியாத மாதிரி திகைப்பும் தத்தளிப்பும் ஏற்பட்டிருக்கு இருக்கு வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம எங்கேயோ ஓடி போன அவ மகன் வேலாயுதத்துக்கிட்ட இருந்து சுமார் பத்து நாட்களுக்கு முன்னாலதான் ரெண்டாவது கடிதம் வந்தது அந்த கடிதம் சென்னையிலிருந்து வந்திருந்தது அந்த கடிதத்தை பார்த்துதான் காளியம்மாளும் பெருமாள் தேவரும் சென்னைக்கு புறப்பட்டு வந்தாங்க வேலாயுதத்துக்கிட்ட முதல் கடிதம் வந்தது எட்டரை வருஷங்களுக்கு முன்னால அதாவது அவன் ஊரை விட்டு போய் ஏழு மாசங்களுக்கு பிறகு தான் தஞ்சாவூரில் இருக்கிறதாகவும் சௌக்கியமாவே இருக்கிறதாகவும் தன்னை நினைச்சு கவலைப்பட வேண்டாம்னு நல்ல காலம் வரும்போது ஒருவரையொருவர் பார்த்துக்கலான்னு எழுதி அனுப்பியிருந்தான் பாதி கடிதத்தை ஆறுதல் வார்த்தைகளாலேயே நிரப்பி இருந்தான் வேலாயுதம் இந்த ஆறுதல் எல்லாம் காளியம்மாளுக்கு தேவைப்படவே இல்லை கடிதத்தை பெருமாள் தேவர் படிச்சு காட்டும் போது அவ சிரிக்க கூட தயாரா இருந்தா ஆனா சிரிக்கல வாய் விட்டு சிரிச்சாத்தான் சிரிப்பா என்ன பய தண்ணி தாண்டி எங்கேயோ போயிருப்பான்னு நினைச்சுகிட்டு இருந்தேன் தான் சுத்திராம் போல இருக்கு சரி எங்கேயாவது சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு வேலைக்கு புறப்பட்டுட்டா காளியம்மா பெருமாள் தேவருக்கு அவளை பார்க்கவே வியப்பாவும் விசித்திரமாவும் இருந்தது பெத்தனசா இப்படி தூக்கி எரிஞ்சு பேசுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் தன்னோட வீட்டுக்கு புறப்பட்டாரு மகன் வேலாயுதத்துக்கு காளியம்மாள் பதில் கடிதம் போடணும்னு நினைக்கல நினைச்சாலும் அவளால போட முடியாது ஏன்னா வேலாயுதத்தோட கடிதத்துல ஊர் பேர் இருந்ததே தவிர விலாசம் எதுவும் இல்ல மகன் கிட்ட இருந்து முதல் கடிதம் வந்த நாள்ல இரவும் பகலும் மகனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தா காளியம்மா அன்னைக்கு ராத்திரி வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது பெருமாள் தேவர் வீட்டுக்கு போய் மகனை பத்தி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு வந்தா வீட்டுக்கு வந்ததும் திரும்பவும் கேப்ப பருப்புல தொட்டு சாப்பிட்டுட்டு படுத்தா அதுக்கு பிறகு வந்த எட்டரை வருஷங்கள்ல ஒவ்வொரு நாளும் அவளுக்கு அப்படியே தான் இருந்தது தினசரி அதே வாழ்க்கை அதே ஆசை அதே கனவு காலப்போக்குல வாழ்க்கை தேஞ்சுகிட்டு இருந்தாலும் ஆசையும் கனவும் மட்டும் வளர்ந்துகிட்டே இருந்தது களிய சாப்பிட்ட காளியம்மா ரொம்ப நேரம் வரைக்கும் எதையதையோ நினைச்சுக்கிட்டு இருந்தா தூக்கம் வந்ததும் தூங்கி போயிட்டா காளியம்மாளுடைய கணவர் காலமாகி கால் நூற்றாண்டு ஆயிடுச்சு அவளும் அவ கணவர் நடத்தின வாழ்க்கையில புதுமையா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல நாலு பேர போலத்தான் அவங்களும் வாழ்ந்தாங்க சொந்த நிலத்துல மூணு ஏக்கர் கரிசல் காட்டுல அரும்பாடுபட்டு உழைச்சாங்க விளைச்சல் இல்லாத காலத்துல மத்தவங்க கிட்ட கூலி வேலைக்கு போவாங்க அவங்களோட சம்பாத்தியம் தீபாவளி பொங்கல் செலவுகளுக்கும் துணிமணிகள் வாங்குறதுக்கும் ஏதோ ரெண்டு ஒரு ஆட்டுக்குட்டிகளை வாங்கி வளர்க்கறதுக்கு தான் சரியா இருக்கும் அன்றாட ஜீவனத்துக்கு கை கொடுக்கறது அன்றாட உழைப்பு தான் கல்யாணமான மறு வருஷத்துல வேலாயுதம் பிறந்தான் பிறகு குழந்தைகள் எதுவுமே பொறக்கல பக்கத்து ஊரான கழுகு மலை கடவுளோட பெயரை அவனுக்கு வச்சு வேலாயுதோன்னு அவனை கூப்பிட்டாங்க அவனுக்கு நாலு வயசானதும் அவனுடைய தகப்பனார் செத்து போயிட்டாரு காளியம்மாளுக்கு அவளோட சித்தி மகனான பெருமாள் தேவரை தவிர வேறு துணை யாரும் கிடையாது அவரும் பேருக்கு தான் துணையே தவிர எந்த வகையிலையும் அவரால் பெருசா உதவி செய்ய முடியும்னு சொல்லிட முடியாது ஏன்னா அவரும் இவங்கள மாதிரியே அண்ணாட சம்பாதிச்சு அடுப்பு ஊதுற நிலைமையில தான் இருந்தாரு காளியம்மாளுடைய கணவர் இறந்து போன போது ஊரே அவளுக்காக அனுதாபப்பட்டது காளியம்மாளும் அநேக நாட்கள் தன்னுடைய கணவரை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில என்னென்னவோ நடந்தது அதுல குறிப்பிடத்தக்க சம்பவம்னா வேலாயுதத்தை காளியம்மா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனதுதான் உள்ளூர்ல நாலாம் வகுப்பு வரைக்கும் உள்ள பள்ளிக்கூடம் ஒண்ணு இருந்தது அதுல வேலாயுதத்தை அவனுடைய எட்டாவது வயதுல கொண்டு போய் சேர்த்தா காளியம்மா வேலாயுதம் நாலு வருஷம் பள்ளிக்கூடத்துல படிச்சு நாலாம் வகுப்ப தாண்டிட்டான் அஞ்சாவது படிக்கணும்னா அடுத்த ஊருக்கு தான் போகணும் வசதி உள்ள பிள்ளைகள் கழுகு மலைக்கு படிக்க போனாங்க தானும் கழுகு மலைக்கு போய் படிக்கணும்னு வேலாயுதம் ஆசைப்பட்டான் துடியா துடிச்சான் ஆனா காளியம்மாளால அவனை படிக்க வைக்க முடியல அதனால அவன் தான் இருந்தான் அவனுக்கு அண்ணாடம் கூழ் காட்சி கொடுக்கவே முடியாதபடி வறுமை இருந்தது அப்ப வீட்ல அந்த நிலைமையில புத்தகங்கள் வாங்கி அவனை வெளியூர் பள்ளிக்கூடத்துக்கு எப்படி அனுப்ப முடியும் பள்ளிக்கூடத்துல படிச்ச வரைக்கும் வேலாயுதம் எல்லார்கிட்டையும் நல்ல புள்ளன்னு பெயர் வாங்கினான் அவனை பார்த்து ஊராரே ஆச்சரியப்பட்டாங்க புகழ்ந்தாங்க படிப்போட மட்டுமில்லாம அந்த சின்னஞ்சிறு அவன் அவ்வளவு இனிமையா பாடினத பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டு அவன் தனக்கு பாடல்களை தான் பாடினான் ஆனாலும் அவனோட கணீர்ங்கிற குரல்ல அந்த பாடல்களை கேட்கும்போது அவ்வளவு இனிமையா இருக்கும் நவராத்திரி காலத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் பள்ளிக்கூட பிள்ளைகள் கோலாட்டம் போட போகும்போது எல்லா வீட்டுக்காரங்களும் அவனை தான் பாட சொல்லுவாங்க அதனால பள்ளிக்கூட படிப்பு முடிஞ்சப்போ அவன் படிப்பாளியா திரும்பாம பாட்டுக்காரனா தான் திரும்பினான்னு சொல்லலாம் புதுசா ஒரு திறமையையும் திறமைக்கேற்ற புகழையும் தேடிக்கிட்டு அவன் வீட்டுக்கு திரும்பும்போது அவனுக்கு பசியை தணிக்க கூழ் கூட இருக்காது ஆனா அவனோ கழுகு மலைக்கு போய் மேல் படிப்பு படிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த சமயத்துல அவங்க வீட்டுல கூழ் மட்டுமா இல்லாம இருந்தது அவனோட அம்மாவுக்கு உடல்நிலையும் சரியா இல்லாம இருந்தது படுத்த படுக்கையா இருந்தா வீட்ல இருந்த மூணு பித்தள பாத்திரங்கள்ல ரெண்ட கொண்டு போய் அடகு வச்சாச்சு சட்டியிலேயோ பெட்டியிலயோ ஆளாக்கு தானியம் கூட இல்ல அன்னைக்கு பட்னி கடந்துட்டு ராத்திரி பெருமாள் தேவரோட தான் களி சாப்பிட்டு பசி ஆறனா பசி ஆறனதும் வீட்டுக்கு வந்து காய்ச்சலோட படுத்து கிடந்த த அம்மா கிட்ட தன்னை கழுகு மலைக்கு படிக்க அனுப்ப சொல்லி வற்புறுத்தினான் காளியம்மாளுக்கு ஒரு பக்கம் நோயால துன்பம் மறுபக்கம் மகனால துன்பம் கடைசியில பெருமாள் தேவர் வந்து அவன் கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு போய் தன்னோட வீட்ல அவனை தூங்க வச்சாரு அவனோட மேல் படிப்பு பைத்தியம் கொஞ்ச நாள்லயே தெளிஞ்சிருச்சு பாட்டு பைத்தியம் மட்டும் தெளியவே இல்ல உள்ளூர் வாத்தியார்கிட்ட மேற்கொண்டு நாலஞ்சு பாட்டுகளை எழுதி வாங்கிக்கிட்டு வந்து தினந்தோறும் அதையே பாடிக்கிட்டு இருந்தான் வைகாசி விசாக திருவிழாவுக்கு தேவரோட கழுகு மலைக்கு போனப்போ அங்க வள்ளி நாடகம் பார்த்தான் அப்போ சில புது புதுமெட்டுக்களை தெரிஞ்சுக்கிட்டான் திரும்பி வரும்போது திருவிழா கடையில் வள்ளி நாடக பாட்டு புத்தகம் ஒண்ண பெருமாள் தேவர் அவனுக்கு வாங்கி கொடுத்தாரு வழி நெடுக அந்த பாட்டுகளை பாடிக்கிட்டே வந்தான் வேலாயுதம் அந்த சமயத்துல அந்த கிராமத்துக்கு புதுசா நல்ல நவிக்க ஒரு வாணிய செட்டியார் வந்தார் அவர்கிட்டயும் அஞ்சாறு காவடி சிந்துகளை எழுதி வாங்கி அதோட மெட்டுக்களையும் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுகிட்டான் நாளுக்கு நாள் இப்படி அவனோட ஞானம் பெருகிச்சு குரலும் கனிஞ்சுது அந்த சமயத்துல கழுகு மலையில ஒரு நாடக கம்பெனி வந்து தங்கிச்சு நாலு நாள் நாடகம் போட்டாங்க அந்த மூணு நாட்கள் பொட்டுக்கடலையும் வாங்கி சாப்பிட்டுகிட்டே வீட்டுக்கு வராம விடாம நாடகம் பார்த்தான் அங்கே இருந்தும் சில புதிய பாட்டுகளை தெரிஞ்சுகிட்டு ஊருக்கு திரும்பினான் இதுக்கு இடையில காளியம்மா தன்னுடைய மகனுடைய பாட்டு பைத்தியம் தன்னோட அன்றாட உழைப்புக்கே வினையா வந்து சேர்ந்துருமோன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தா ஆனாலும் ஊரார் அவனை புகழ்ந்து பேசும்போது பூரிச்சு போனான் என்னதான் பாட்டு பாடினாலும் உழைச்சா தானே சாப்பிடலாம் இருக்கும் போது வற்புறுத்தி சொன்னான் அவனும் அவன் வார்த்தையை தட்டுறதே இல்ல பதினஞ்சாவது வயசுல இருந்தே தாயாரோட காட்டு வேலைக்கு போய்கிட்டு இருந்தான் வேலாயுதத்துக்கு பதினாறு வயசு நடக்கும்போது காளிய மாலை பழையபடியும் வறுமை வாட்ட தொடங்குச்சு அந்த வருஷம் மழை இல்லை சொந்த நிலத்துல போட்டிருந்த பயிரும் மழை இல்லாம கருகி போச்சு ஊர்ல பயிர் செய்திருந்த எல்லாருடைய நிலைமையும் இப்படித்தான் ஆச்சு வசதி உள்ள குடும்பங்கள்ல முந்தைய வருஷத்து விளைச்சல வச்சு சாப்பிட்டாங்க ஆனா காளியம்மா கிட்ட கையிருப்பு தானியம் எதுவுமே இல்ல ரொக்கமா எட்டு ரூபாயும் மூணு ஆடுகளும் பதினஞ்சு ரூபாய் மதிக்கத்தக்க வெங்கல பாத்திரங்களும் மட்டும்தான் இருந்தது கையில இருந்த ரூபாயை கேழ்வரகா மாத்தி சாப்பிட்டாங்க அதை எடுத்து பாத்திரங்களை ஒன்னு ஒன்னா கழுகு மலையில கொண்டு போய் வித்து கொண்டு வந்து சாப்பிட்டாங்க அதுக்கு பிறகு ஆட்டையும் வித்தாச்சு ரெண்டு தகர கோவலைகளும் ஒரு தகர விளக்கும் அஞ்சாறு மண் சட்டி பானைகளும் தான் இந்த தளவாடங்களோடையும் ரெண்டு உயிர்களோடையும் அந்த வீடு இந்த உலகத்துல தானும் ஒரு வீடா நின்னுகிட்டு இருந்தது ஆனா இனியும் வாழணுமே மனதை கல்லாக்கிக்கிட்டு பூர்வீக சொத்தா இருந்த மூணு ஏக்கர் நிலத்துல ஒரு ஏக்கரை எழுபது ரூபாய்க்கு வித்து மகனுக்கு கூழ் தொடங்கினா காளியம்மா அதை கூழ்வார்க்கொடங்கம் போதுதான் அவளுக்கு ஒரு வைராகியம் போற்றி புகழ்ற வேலாயுதத்தை தன்னுடைய வாழ்நாள்லயே மேல்நிலையில வச்சு பார்த்துட்டு தான் கண்ண மூடணுங்கிற உறுதி அவ மனசுல ஏற்பட்டது ஒரு ஏக்கர் நிலத்தை வித்ததுக்கு பழிக்கு பழியா ஒன்பது ஏக்கர் வாங்கணும் வீட்டுல எப்பவும் ஒரு ஜோடி காளைகள் கட்டி கிடக்கணும் மூணு வருஷங்கள் மழை இல்லாட்டாலும் பசிக்காம கஞ்சி குடிக்கணும் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்துட்டு தான் சாகணும் இதுதான் காளியம்மா எடுத்துக்கிட்ட சபதம் ஒரே நாள்ல அந்த சபதம் கனவுங்கிற நிலைக்கும் லட்சியங்கிற நிலைக்கும் உயர்ந்துருச்சு தான் வாழ்றதே அதுக்காகத்தான்னு காளியம்மா உறுதி எடுத்துக்கிட்டா ஒரு நாலு வருஷ காலம் ஒரு நாள் கூட ஓஞ்சி உட்காராம பாடுபட்டா மகனையும் உட்கார விடாம வேலைக்கு விரட்டிக்கிட்டு இருந்தா உழைக்கிற காலத்துல உழைச்சாத்தான் சாப்பிடுற வேலையில சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு மகனுக்கு அடிக்கடி தத்துவம் சொல்லுவா ஆனா ரெண்டு பேரும் என்னதான் உழைச்சும் எவ்வளவோ பாடுபட்டும் காளியம்மாளுடைய கனவுல அந்த ஆசையில ஒரு கடைக்கோடியை கூட நிறைவேற்ற முடியல ரெண்டு பேரும் சாப்பிட்டது போக ஒரு ஆடும் சில பாத்திரங்களும் தான் வாங்க முடிஞ்சது இருந்தாலும் அல்லும் பகலும் ஆடா உழைக்கிறத ரெண்டு பேரும் நிறுத்தல இவ்வளவு வேகமா லட்சியத்தை நோக்கி பறக்கும்போது கழுகுக்கு சிறக ஒடிச்ச மாதிரி நாலாவது வருஷம் முடிவுல மறுபடியும் மழை இல்லாம போயி பஞ்சம் தலவிரிச்சு ஆட ஆரம்பிச்சது இந்த இருந்து மீள முடியுங்கிற நம்பிக்கை பத்தொன்பது வயசு வேலாயுதத்துக்கு அறவே இல்ல ஆனா காளியம்மாளோ நம்பிக்கை இல்லாட்டாலும் அவ நம்பிக்கை வைக்கல தன்னுடைய பழைய லட்சியத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கறதுல மும்முரமா இருந்தா வேலாயுதத்தோட மனசுல பெரும் போராட்டம் விடுஞ்சதுல இருந்தே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தான் அவனும் அவன் தாயும் அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடல இவங்கள மாதிரியே எதுவும் சாப்பிடாம பெருமாள் தேவரும் இவங்க வீட்டுக்கு வந்தாரு அவர் வந்ததுமே எந்த காரியமும் இல்லாமலேயே வேலாயுதம் வீட்டை விட்டு வெளியே போனான் ஊர் மந்தையில இருந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல அரச மரத்தோட நிழல்ல போய் உட்கார்ந்தான் கொஞ்ச நேரம் அப்படியே போச்சு அந்த வழியா ஒருத்தர் சைக்கிள்ல வந்தான் வேலாயுதத்தோட கையில அவன் ஒரு நோட்டீஸ கொடுத்துட்டு ஊருக்குள்ள போனான் வேலாயுதம் நோட்டீஸ வாங்கி பார்த்தான் அது ஒரு நாடகத்துக்கான நோட்டீஸ் சங்கரன் கோயில்ல வள்ளி திருமண நாடகம் நடக்க போறதா அந்த நோட்டீஸ்ல போட்டிருந்தது ஒரு நிமிஷம் அவன் எதையோ யோசிச்சான் மறு நிமிஷம் எதையோ தீர்மானிச்சான் மூணாவது நிமிஷம் துண்ட உதறி தோல்ல போட்டுக்கிட்டு சங்கரங்கோயில் ரோட்டை பார்த்து ஒத்தையடி பாத வழியா நடந்தான் வெறும் வயிறு கிழிஞ்ச வேட்டி சாயம் போன பனியன் மேல கிழிஞ்ச மேல் துண்டு இந்த கோலத்தோட சங்கரங்கோயில நோக்கி பாத யாத்திரையை தொடங்கினா வேலாயுதம் அன்னைக்கு மத்தியானம் கழிஞ்சு சாயந்தரமும் முன்னிரவும் வந்துச்சு நள்ளிரவு நோக்கி நாள் நகர்ந்துகிட்டு இருந்தது அந்த நேரத்துல வேலாயுதத்தை தேடி காளியம்மாளும் பெருமாள் தேவரும் வீட்டை விட்டு கிளம்புனாங்க கடப்பக்கம் பள்ளிக்கூடம் கிராமச்சாவடி பிள்ளையார் கோயில் ஆகிய எல்லா இடங்களையும் அவன் ஊர்ல எங்கேயும் இல்லைங்கிறது உறுதியானது தேவரும் காளியம்மாளும் வீட்டுக்கு திரும்பினாங்க தேவர் அவரோட வீட்டுக்கு போக சொல்லிட்டு காளியம்மா கதவை சாத்திட்டு இருட்டுல உட்கார்ந்துகிட்டு ரொம்ப நேரம் அழுதா மனசுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை துயரங்களும் வேதனையும் அவளுக்கும் ஏற்பட்டது இத்தனைக்கும் பின்னணியில அவளுடைய வைராக்கியமும் வலுப்பெற்றுகிட்டு இருந்தது மகன் போயிட்டானேங்கிறதுக்காக அவள் அழல தன் அனாதையா விட்டுட்டு போயிட மாட்டாங்கிற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது ஒரு நாள்லயோ ஒரு வருஷத்துலயோ அல்லது சில வருஷங்கள்லயோ அவன் நிச்சயம் திரும்பி வருவாங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அவன் மனசுல இருந்தது ஆயுள் முழுதும் காத்திருக்க கூட அவ தயாரா இருந்தா அவ அழுததெல்லாம் அவனுடைய பசி நேரத்துல கூழ் கூட கொடுக்க முடியாம நினைச்சுதான் வேலாயுதம் ஊற விட்டு போனது சர்வ நிச்சயமா தெரிஞ்சிருச்சு ரெண்டு ஏக்கர் நிலத்தை விக்கிற எண்ணத்தை கைவிட்டா காளியம்மா ஏன் விக்கணும் யாருக்காக விக்கணும் ஏழு மாசங்கள் இப்படியே கழிஞ்சது ஒரு நாள் வேலாயுதத்துக்கிட்ட இருந்து கடிதம் வந்திருந்தது பெருமாள் தேவர் அந்த கடிதத்தை படிச்சு சொன்னாரு இருந்த செய்தியை கேட்டுட்டு களிய சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குனா காளியம்மா மறுநாள் காலையில வழக்கம் போல களையத்துல கூலும் கொட்டாங்கச்சியில மிளகாவத்திலும் உப்பும் எடுத்துக்கிட்டு கூலிக்கு களை எடுக்க காட்டை நோக்கி புறப்பட்டா அதுக்கு பிறகு எட்டரை வருஷம் ஓடி போன பிறகு வேலாயுதத்துக்கிட்ட இருந்து ரெண்டாவது கடிதம் வந்தது அந்த கடிதத்தோட ஐம்பது ரூபா பணமும் வந்திருந்தது இந்த எட்டரை வருஷ காலத்துல காளியம்மா அனுபவிச்ச எந்த துன்பங்களும் தெரியாது அதே மாதிரி பட்ட தாங்க முடியாத கஷ்டங்கள் எதுவும் தெரியாது உலகத்தோட வெவ்வேறு பகுதிகளில் ரெண்டு பேரும் உழர்ந்துகிட்டு இருந்தாங்க வேலாயுதம் வேறு வழி இல்லாம கஷ்டப்பட்டான் காளியம்மாளோ வேணும்னே கஷ்டப்பட்டா ஆனா அவளுடைய கஷ்டம் வீட்டுல ஆட்டையும் மாட்டையும் கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இருந்தது அவளுடைய கையில நிறைய பணமும் சேர்ந்தது வேலாயுதம் சங்கரன் கோயிலுக்கு போய் நாடக கம்பெனியில சேர்ந்தான் அவனுடைய தோற்றமும் குரலும் போதிய இருந்தது நடிகை ரவிக்குமார்னு அந்த கம்பெனியுடைய முதலாளி மாத்தி வச்சாரு அந்த கம்பெனியோட வேலாயுதம் பல ஊர்களுக்கும் சுத்துனா அவனுடைய எந்த திறமைக்காக அந்த முதலாளி அவனை தன்னுடைய நாடக கம்பெனில சேர்த்துக்கிட்டாரோ அந்த திறமைய மட்டும் அவன் வெளியே காட்டாத அளவுக்கு அவர் தடுப்பதிலையும் அவன் திறந்து பாட ஆரம்பிச்சான்னா ரெண்டு அபாயங்கள் ஏற்படும் தெரியும் ஒன்னு மத்த நாடக கம்பெனிகள் அவனை கம்பெனிக்கு அழைச்சுக்கிட்டு போயிருவாங்க இன்னொன்னு அந்த நாடக கம்பெனி முதலாளியோட தம்பி தான் அந்த கம்பெனியில பாடகனா இருந்தான் வேலாயுதத்தை பாட விட்டா தன்னுடைய தம்பி ஒரு நல்ல பாடகனா வளர முடியாதுன்னு நினைச்சாரு அவரு முதலாளியோட நினைப்பு வேலாயுதத்துக்கு புரியல தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட விடாம முதலாளி ஏன் அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் இப்படியே ரெண்டு வருஷம் ஓடி போச்சு வயிற்று சாப்பாட்டுக்கு அந்த கம்பெனியிலேயே இருந்து நாடகங்கள்ல நடிச்சுக்கிட்டு வந்தான் அந்த சமயத்துல அங்க இருந்த நாடக வாத்தியார்கிட்ட இருந்து பாட்டு கத்துக்கிற வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது முறைப்படி அவன் சங்கீதம் கத்துக்க ஆரம்பிச்சான் நாளுக்கு நாள் சங்கீத ஞானமும் நடிப்பு திறமையும் அவங்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு வளர்ந்தது திடீர்னு ஒரு நாள் கம்பெனியை விட்டு தனியே சொல்லாம கொள்ளாம கும்பகோணத்துல ஊர் சுத்தினான் அங்க இருந்த ஒருவருடைய சிபாரிசின் பேர்ல திருச்சிராப்பள்ளியில இருந்த ஒரு நாடக கம்பெனியில போய் சேர்ந்தான் அங்க வேற விதமான சோதனைகள் காத்திருந்தது அந்த கம்பெனியில வேலாயுதத்துக்கு மாசம் பத்து ரூபா சம்பளம் ஆனா மூணு மாசம் கடந்தாலும் அந்த சம்பளம் எப்ப கிடைக்கும்னு சொல்ல முடியாதபடி இருந்தது அது மட்டும் இல்லாம நடிக்கிறது பாடுறத தவிர முதலாளி என்ன வேலை சொன்னாலும் செய்ய வேண்டியும் இருந்தது கடைசியில அந்த கம்பெனிக்கும் முழுக்கு போட்டான் வேலாயுதும் இப்படியே பல கம்பெனிகள்ல ஒரு பக்கத்து வாசல் வழியா உள்ள போறதும் மறுபக்கத்து வாசல் வழியா வெளியேறதுமா இருந்தது அவனுடைய பிழைப்பு கடைசியா அவன் சென்னைக்கு வந்து அங்க இருந்த ஒரு கம்பெனியில் சேர்ந்தான் அங்க சௌகரியங்களோ அசௌகரியங்களோ எப்படி இருந்தாலும் சென்னையை விட்டு போறதில்லன்னு ஒரு தீர்மானம் செய்துகிட்டான் வருமானத்தை பெருசா எதிர்பார்க்க முடியாட்டாலும் அவனுடைய பெயர் நல்லா ஆயிட்டு இருந்தது போன வருஷத்துல அந்த கம்பெனியில இருந்து வெளியேறினான் வெளியேறிய ரவிக்குமார் சினிமாவில துணை நடிகன வேலாயுதம் தன்னுடைய வாழ்க்கையில ஜெயிக்க ஆரம்பிச்சிருந்த இந்த சமயத்துல இருந்த அவனுடைய தாய் காளியம்மா அற்புதங்களை நடத்திக்கிட்டு இருந்தா வயசுக்கு பிறகு வாழ்க்கையில நம்பிக்கையும் மனசுல ஊக்கமும் கைகள்ல உழைப்பும் இருந்தா ஒரு மனித பிறவி எதை எதையெல்லாம் அவளுடைய வாழ்க்கை இருந்தது காளியம்மாளுடைய வீட்டுல இப்ப இருபதுக்கு மேற்பட்ட ஆடுகளும் ஒரு எருமையும் இருக்கு ஏகப்பட்ட வெண்கல பாத்திரங்களும் வாங்கி அடுக்கி இருந்தா மண்கலையத்துக்குள்ள சேமிச்சு வச்ச பணமும் இருநூறு ரூபாய்க்கு மேல இருந்தது வீடு வாசலெல்லாம் ஒரே கோழிகள் மயம் வீட்டை சுற்றிலும் காய்கறி செடிகள் அவகிட்ட கஞ்சி குடிச்சிக்கிட்டு ஆடு மாடு மேய்க்கவும் கழுகு மலைக்கு போய் பாலையும் காய்கறிகளையும் வித்துட்டு வரவும் ஒரு வேலைக்கார பையன் வேற இருந்தான் சமயங்கள்ல பெருமாள் தேவரோட இரண்டாவது மகள் மீனாட்சி வந்து வீட்டு வேலையில உதவி செய்துகிட்டு இருந்தா இந்த நிலைக்கு வர்றதுக்கு காளியம்மாள் அனுபவிச்ச துன்பங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு பெரிய மகாபாரதத்துக்கு சமம் வாயை கட்டி வைத்த கட்டித்தான் இத்தனையையும் அவ தேடுனா அவளுக்கு வயசு ஐம்பத்தாறு ஆகுது ஆனா அவளோ ஐம்பத்தாறு தானே ஆகுது அப்படின்னு நினைச்சா தினந்தோறும் மிச்சப்படுத்தி கலையத்துல போட்டு வைக்காட்டா அவளுக்கு தூக்கமே வராது இன்னும் வருஷம் கழிச்சாவது தன்னோட லட்சியப்படி நிலமும் மாடுகளும் வாங்கணும் வாங்கின பிறகு பெருமாள் தேவர வீட்டுக்கு காவலா வச்சுட்டு வேலாயுதம் எங்க இருந்தாலும் அவனை தேடி பிடிச்சு ஊருக்கு கூட்டிட்டு வரணும் அவங்கிட்ட இந்த சொத்தையும் பெருமாள் தேவரோட இரண்டாவது மகள் மீனாட்சியையும் ஒப்படைச்சிட்டு தான் தான் கண்ண மூடணும்னு நினைச்சா அவளோட லட்சியத்தோட முழு வடிவமும் இதுதான் பத்து நாட்களுக்கு முன்னால ஒரு காலை நேரத்துல தபால்காரர் கொண்டு வந்து கொடுத்த கடிதத்தோட பெருமாள் தேவர் காளியம்மாளுடைய வீட்டுக்கு வந்தார் அக்கா உனக்கு ஒரு காகிதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கடிதத்தை பிரிச்சு வாசிக்க ஆரம்பிச்சார் அன்புள்ள அம்மாவுக்கு வணக்கம் நான் சௌக்கியமாக பட்டணத்தில் இருக்கிறேன் இவ்வளவு காலத்துக்கு பிறகுதான் உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் இப்போதும் நான் ஊருக்கு வர முடியாத நிலையில்தான் இருக்கிறேன் இங்கே எனக்கு சில அவசரமான வேலைகள் இருக்கின்றன வேலைகளை முடித்துவிட்டு வர வேண்டுமானால் இன்னும் ஆறு மாதம் ஆகுமோ ஒரு வருஷமாகுமோ சொல்ல முடியாது இந்த கடிதத்தை நீ பார்த்தாலும் சரி பெருமாள் மாமா பார்த்தாலும் சரி யாராவது ஒருவர் உடனே இங்கு புறப்பட்டு வர வேண்டும் முடிந்தால் இரண்டு பேருமே வாருங்கள் இப்படி அவன் எழுதியிருந்ததற்கு காரணம் தன் தாயார் ஒருவேளை செத்து போயிருக்கலாமோ என்று அந்த நிமிஷத்தில் ஏற்பட்ட ஒரு சிறு சந்தேகம்தான் உங்களுக்கு ரயில் செலவுக்காக ரூபாய் ஐம்பது அனுப்பியிருக்கிறேன் குறிப்பிட்ட தேதியில் நான் சென்னை ரயில் வந்து காத்திருப்பேன் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது மகனோட அந்த கடிதத்தை பார்த்ததும் அவன் சொல்லி இருந்த தேதிக்கு முந்தின நாள் காளியம்மா எட்டு ரூபாய்க்கு எடுத்த புதுச்சேலையோட சென்னைக்கு புறப்பட்டா முகத்தை சவரம் செய்து மீசையை நல்லா ஒதுக்கி விட்டுக்கிட்டு மூணு வருஷங்களுக்கு முன்னால கழுகுமலை திருவிழாவில வாங்கின சட்டையோட தானும் கூட போனார் பெருமாள் தேவர் பட்டணத்துல வெள்ளமோ வெங்காயமோ மலிவான விலைக்கு கிடைச்சா வாங்கிக்கிட்டு வர்றதுக்காக ஒரு பையையும் எடுத்து மடிச்சு தன்னோட அக்குள்ள எடுக்கிட்டாரு எழும்பூர் ஸ்டேஷன்ல வண்டி வந்து நின்னுது ரவிக்குமாரா மாறின வேலாயுதமும் அங்க வந்து நின்றுகிட்டு இருந்தான் பார்த்த பார்வையில தாயாரையோ மாமாவையோ அடையாளம் கண்டுக்கிறது அவனுக்கு கஷ்டமாதான் இருந்தது பெருமாள் தேவரோட நெற்றியில அந்த தழும்பு மட்டும் இல்லாம இருந்திருந்தா மேற்கொண்டு அஞ்சு நிமிஷமாவது ரவிக்குமார் திகச்சிருப்பான் ஆனா காளியம்மா அந்த வயசுலயும் சுலபமா தன்னோட மகனை கண்டுபிடிச்சிட்டது ஆச்சரியமா தான் இருந்தது அங்க ஆச்சரியப்படுறதுக்கு அங்க எங்க நேரம் இருந்தது காளியம்மாளும் வேலாயுதமும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டு கோன்னு அழுதாங்க பெருமாள் தேவரோட முயற்சியால இருவரும் சுய நினைவு அடைஞ்சு ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாங்க அங்க ஏதோ ஒரு பட கம்பெனியோட புத்தம் புதிய வாக்ஸால் கார் காளியம்மாளை வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தது கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள மாம்பழத்துல உள்ள ஒரு அழகான வீட்டுக்கு முன்னால வந்து நின்னது கார் நூறு ரூபா வாடகைக்கு நாலஞ்சு மாசங்களுக்கு தான் ரவிக்குமார் அந்த வீட்டை அமர்த்தி இருந்தான் வீட்டையும் வீட்டோட அலங்காரத்தையும் வீட்டுல இருந்த ஜாமான்களையும் பார்த்து என்ன சொல்றதுன்னு மட்டும் இல்ல என்ன நினைக்கிறதுன்னு கூட தெரியாம பெருமாள் தேவரும் முழிச்சாங்க ரொம்ப நேரம் கழிச்சு ரவிக்குமார் சிரிச்சுகிட்டே அப்படின்னு சொன்னான் அம்மா வீடு நல்லா இருக்கா அப்படின்னு தாய பார்த்து கேட்டான் ரவிக்குமார் காளியம்மா ஒரு பதிலும் சொல்லாம மேலையும் கீழையும் பாத்துக்கிட்டு நின்னா அவளால வேற என்ன செய்ய முடியும் அவளோட சார்பில் பெருமாள் தேவர்தான் அரமன மாதிரி இருக்கு வீடு அப்படின்னு பதில் சொன்னாரு வேலாயுதத்தோட லட்சியங்கள் எல்லாம் அன்னைக்கு நிறைவேறிடுச்சு பிறந்த நாள்ல இருந்து அவன் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அன்னைக்கு கடைசியா அவங்கிட்ட இருந்து விடை பெற்றது தான் நினைச்ச மாதிரியே சௌக்கியமும் சம்பத்துமா தகுந்த சமயத்துல தாயார் அழைச்சிக்கிட்டு வரணும்னு அவன் கண்ட கனவு அன்னைக்கு நிறைவேறிடுச்சு தன்னுடைய செல்வ நிலைய பார்த்து தாயார் ஆச்சரியப்பட்டு நிக்கிறத பாக்கணும்னு அவன் நினைச்சது நினைச்ச மாதிரியே கைகூடிருச்சு இவ்வளவு பெரிய குபேரன் ஆறதுக்கு அவன் என்ன தொழில் செய்யறான் எவ்வளவு சம்பாதிக்கிறான் தேவர் விசாரிச்சாரு தான் இப்போ ஒரு சினிமா நடிகன் அப்படின்னும் ஒரு படத்துல நடிச்சு பத்தாயிரம் ரூபாயும் பெரிய புகழும் சம்பாதிச்சிருக்கிறதாகவும் இப்ப ஒரே சமயத்துல மூணு படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கிறதாகவும் மூணு படத்தையும் சேர்த்து அறுபதினாயிரம் ரூபாய்க்கு குறையாம கிடைக்கும்னு ரவிக்குமார் சொன்னப்போ பெருமாள் தேவருக்கு ஆச்சரிய சக்தி இருந்தது காளியம்மாளுக்கோ எதுவுமே புரியல அவளோட முகம் பேயரைஞ்ச மாதிரி இருந்தது அங்கே உணர்ச்சியும் இல்ல உயிரோட்டமும் இல்ல சென்னைக்கு வந்ததுல இருந்தே காளியம்மாளுக்கு திகைப்பும் தத்தளிப்பும் தான் இருந்தது அன்னைக்கு பகல் முழுதும் ரவிக்குமாரையும் அவனுடைய வீட்டையும் அங்க வந்து போறவங்களையும் அவங்க பேசுற பேச்சுகளையும் மிகவும் நுட்பமா கவனிச்சுகிட்டு இருந்தா காளியம்மா திசையை தப்ப விட்டுட்டு எங்கேயோ தெரியாத இடத்துல வந்து அகப்பட்டுகிட்ட மாதிரி உணர்ச்சிதான் அவளுக்கு இருந்தது அந்த சூழ்நிலையில பெருமாள் தேவருடைய துணையும் அவருடைய பேச்சு மட்டும் இல்லாம போயிருந்தா அவ மூச்சு முட்டி திணறி போயிருப்பா தான் உசுர் வாழ்ற அந்த காலத்துல மகனுக்கு ஒரு ஜோடி மாடு வாங்கி கட்டி வைக்கணும்னு அவ நினைச்சா ஆனா மகனை தேடி இன்னைக்கு விதவிதமான கார்கள் எல்லாம் வந்துகிட்டு போகுது அவனுக்கு பித்தளை பாத்திரங்கள் வாங்கி அடுக்கணும்னு அவன் நினைச்சா ஆனா அவன் வீட்டிலயோ அலமாரி நிறைய வெள்ளி பாத்திரங்களா இருந்தது அவனுக்கு இன்னும் பத்து வருஷ காலத்துக்குள்ள பத்து ஏக்கர் நிலம் வாங்கி வைக்கணும்னு அவ திட்டம் போட்டா ஆனா அவன் பத்து ஏக்கரையும் பத்து நிமிஷத்துல இருந்தான் காளியம்மாளுடைய ஒரு மாத சேமிப்பு அவன் ஒரு நிமிஷத்துல குளிர்பானங்களும் சிகரெட்டுகளும் வாங்கி தன்னை தேடி வந்தவர்களை உபசரிக்கிறதுக்கு கூட போதாத தொகையா இருந்தது இனி அவ என்ன செய்வா மகனுடைய சுபிட்சத்துக்காக அவ போட்ட திட்டம் எல்லாம் அர்த்தம் இல்லாததா போயிருச்சு இவ்வளவு நாளும் பாடுபட்டு தேடி வச்சிருந்த சொத்தும் பாழா போனது போல இருந்தது அவளுக்கு தான் ரெண்டனா ஓரணாவா சேர்க்கக்கூடிய கூடிய பணம் எல்லாம் மகனுடைய கையில மதிப்பிழந்து போறத பாக்கும்போது அவளுக்கு தன்னையே அவமதிக்கிறது போல கூட இருந்தது இந்த நிலையில அன்றைய நாள் கழிஞ்சது தன்னோட அம்மா எதுக்காக முகத்தை இப்படி குறுகுறுன்னு வச்சுக்கிட்டு இருக்கா தன்னோட நாலு வார்த்தை கூட சேர்ந்தா போல பேச மாட்டேங்கிறாளே பெருமாள் தேவர் கூட மட்டும் வீட்டு கொல்லையில உட்காந்து மனம் விட்டு பேசுறாளே அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் வேலாயுதத்தோட மனசுல எழுந்தது அவனுக்கு எதுவுமே விளங்கல ஊர் புதுசு அதனாலதான் அம்மா அப்படி இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் இப்படியே ஒரு வாரம் ஓடி போயிருச்சு தேவர் அன்னைக்கு ரயிலுக்கு ஊருக்கு போறதா இருந்தாரு காளியம்மா எங்க போறது ஊருக்கு போகணும்னா அது யாருக்காக போகணும் அப்படிங்கிற யோசனையில சென்னையில மகனோடையே கைய கட்டிக்கிட்டு உட்கார்ந்திருந்தா பொழுது விடிஞ்சா அவளுக்கு ஏதாவது வேலை இருக்கணும் வேலை எதுவும் இல்லாம அவளுடைய கை பரபரன்னு அரிச்சுக்கிட்டே இருந்தது தன்னோட கஷ்டத்தை பத்தி அவ பெருமாள் தேவர்கிட்ட சொன்னப்போ பெருமாள் தேவர் கை கொட்டி சிரிச்சாரு ஓன் தருத்திரம் இன்னும் ஒன்னு விட்டு போகலையே அப்படின்னு சொன்னாரு ஏழாவது நாள் பகலெல்லாம் தேவரும் காளியம்மாளும் பேசிக்கிட்டே இருந்தாங்க ரவிக்குமார் காலையிலேயே வெளியே போயிட்டான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த பேச்சோட பயனா காளியம்மாளுடைய திகைப்பு ஒரு வழியா நீங்கிச்சு சென்னையில தான் இனி வாழ்க்கையை கழிக்கிறதுன்னு துணிஞ்சிட்டா ஊர்ல இருக்கிற ஆடு மாடுகளையும் ஏக்கர் நிலத்தையும் போட்ட வீட்டையும் கலந்து பேசிட்டு ஏதாவது செய்யலான்னு முடிவு அதே இவ்வளவு கால உழைப்பையும் இவ்வளவு காலமும் பேணிகாத்தல் லட்சியத்தையும் அவ கைவிட்ட தயாரா இல்லை வேறு ஏதாவது ஒண்ணக் கொண்டு அதை கட்டணும்னு அவ நினைச்சா சாயந்திரம் ஐந்து மணி சுமாருக்கு ரவிக்குமார் வீட்டுக்கு வந்தா காளியம்மாளும் பெருமாள் தேவரும் ஏற்கனவே பேசி திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க அந்த திட்டப்படியே பெருமாள் தேவர் வெத்தல பாக்கு வாங்குறதா சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு காளி அம்மா எடுத்த எடுப்புலையே வேலாயுதம் சொல்லு நான் இங்க இருக்கட்டுமா பெருமாளோட ஊருக்கு போகட்டுமா அப்படின்னு கேட்டார் ஏமா நீ இப்படி கேக்குற அப்படின்னு சிரிச்சுகிட்டே கேட்டா ரவிக்குமார் என்ன நீ இங்க இருக்கத்தானே சொல்ற ஆமாம்மா அதுல உனக்கு என்ன சந்தேகம் நீ இங்க இருக்கணும்ங்கறதுக்காகத்தானே உன்னை இங்க வரவழைச்சேன் அப்படின்னா நான் சொல்றத நீ கேட்கணும் வேலாயுதம் சொல்லுமா நான் கேக்குறேன் மாட்டேன்னு எப்போதாவது சொல்லி இருக்கேனா நம்ம பெரும்பாலுமாக மீனாட்சி சமைஞ்சு நாலு வருஷம் ஆகுது மூத்தவளை செவக்குளத்துல கட்டி கொடுத்தாச்சு மீனாட்சிய இந்த வருஷமே நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா சொல்லு நான் இங்கேயே இருக்கேன் இல்லன்னா என்ன உற்று நான் ஊர்ல போய் என் பாட்டை பாத்துக்கிட்டு காலத்தை தள்ளிடுறேன் உனக்கு சம்மதமா இல்லையானு சொல்லு அப்படின்னு காளியம்மா கேட்டா எனக்கு முழு சம்மதம்மா அப்படின்னு சொன்னான் வேலாயுதம் மக சொன்னத கேட்டதுதான் தாமதம் அடுத்த நிமிஷம் எழுந்து மகனை கட்டிக்கிட்டா வேலாயுதம் என் மகனே அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிச்சா அது வரைக்கும் சேமிச்சு வச்சிருந்த இருநூறு ரூபாய் பண முடிப்ப காரணம் தெரியாமலே அவன் கையில் எடுத்து கொடுத்தா அத பார்க்கும்போது தன்னுடைய வாழ்க்கையே அவங்க தூக்கி குடுக்கிற மாதிரி இருந்தது அப்போ பெருமாள் தேவர் கதை முடிவடைந்தது பெரும் செல்வந்தனா இருந்தாலும் தன்னுடைய விருப்பப்படி தான் சொன்ன பொண்ண திருமணம் செய்துக்க போறான் அப்படிங்கிற சந்தோஷம் காளியம்மால திக்குமுக்காட வச்சிருச்சு இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம் நன்றி